குட் மார்னிங் மக்களே, இது சுட சுட வித் சதீஷ் வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் எடுத்துருக்கேன். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியான சோப்பே. காஸ்ட்லியான சோப்பா? அந்த சோப்பை போட்டோன்னே வெள்ளையாயிடுமா? அந்த சோப்பை ஒன்று நம்ம மாநிலங்கள் ஐ மீன் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு என்னிடம் உள்ள விசேஷம் அப்படின்னு மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த சோப்போட விலையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த சோப்போடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,07,800 ரூபாய். 2,07,800 ரூபாயா? இவ்வளோ அதிகமான சோப்பா? அப்போ அந்த சோப்பில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. காஸ்ட்லி அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், தங்கம் மற்றும் வைரம். எஸ், இந்த சோப்புலையும் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வைர துகள்கள் வந்து கலந்துருக்காங்க. இந்த சோப்பை எங்கே தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெபானை அப்படிங்கிற நாட்டில் உள்ள ஒரு சோப்பு கம்பெனிலாம் வந்து இந்த சோப்பை தயாரிக்கிறாங்க. இந்த சோப்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த சோப்போட விலையை கேட்டவுடனே பல பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அண்ட் வைரமும் தங்கமும் இருக்கும்போது கண்டிப்பாக விலை அதிகமாக தானே இருக்கும். அடுத்ததா இது ஒரு சினிமா நியூஸ். இந்த நியூஸ் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபாஃபா ஜாயின் பண்ணுறாங்க. ஃபாஃபா யார்? ஃபாஃபா ஷார்ட் ஃபார்ம் சொன்னேன். ஃபாஃபானா யாருன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் இருக்காங்கல்ல, ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஃபகத் ஃபாசில் மலையாளத்தில் தம்சம் பண்ணிகிட்டு இருக்கார். அண்ட் விக்ரம்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவருடைய நிறைய பிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ விக்ரம் படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இப்போ இந்த மாரி செல்வராஜோட அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பிளஸ் ஃபகத் ஃபாசில் ரெண்டு பேரோட காம்போவில் என்ன மாதிரியான தம்சமான ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிக அதிகமாக கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. பார்ப்போம் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் பிளஸ் ஃபகத் ஃபாசிலோட காம்போ எப்படி இருக்குன்னு. அடுத்ததா அரண்மனை, அரண்மனை அரண்மனையை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். அரண்மனை 3 ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எஸ், இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை எக்ஸ்பெக்டேஷன்லேயே வச்சு ஒரு ஒரு சீனை ஐ மீன் ஒரு ஒரு பாட்டாக ரிலீஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவெல்லாம் ரிலீஸ் பண்ணி எப்போ இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஆரியா வேறு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு தெரிஞ்சு அதுதான் சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அரண்மனைக்கான ஒரு தனி ஃபேன்ஸ், எப்படி நம்ம முனி காஞ்சனா இதுக்கு ஒரு தனி ஃபேன் கிளப் இருக்காங்களோ, ஸோ அரண்மனைக்காக ஒரு தனி ஃபேன் கிளப் இருக்காங்க. அந்த ஃபேன் கிளப் வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகனங்களில் ஒலி எழுப்புவதனால் ஏற்படும் இறைச்சலை தடுப்பதற்காக ஒரு சேலஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க. எங்கன்னா பெங்களூரில். இந்த சேலஞ்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹாங்கிங் சேலஞ்ச். அது ஏன் அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவலுங்க. இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் ஹார்னே அடிக்கக்கூடாது. இந்த ஹார்ன் வந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் குறுக்க எங்கேயாவது நீங்கள் ஹார்ன் அடிச்சிட்டீங்க, அதை யாரும் பார்க்கல, நம்ம ஹார்ன் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது குறுக்க வருது நீங்கள் ஹார்ன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேருந்தே திரும்பி தொடங்கணும். இது எப்படி தெரியுமா இருக்குது, காலையில் 6 மணி அப்படிங்கிற கதையாக தாங்க இருக்குது. அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாக்ஸிங் லவ்வருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டுங்க. இந்த நியூஸு என்ன அப்படின்னா, நம்ம மைக் டைசன், எஸ் பாக்ஸிங்கோட கிங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குத்துச்சண்டை வீரருக்கான ஒரு மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மைக் டைசனை பற்றி நிறைய படங்கள் வந்துச்சு. இப்போ நம்ம மைக் டைசன் வந்து இந்திய சினிமாவில் காலெடுத்து வைக்கிறாரு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கர் அப்படிங்கிற படம். நம்ம விஜய் தேவகொண்டா நடிக்கிறார் இல்லைங்க, அந்த படத்துடைய படத்தில் ஃபஸ்ட் லுக் வரும் ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து விஜய் தேவகொண்டா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் டைசன். அவர் இந்த இதெல்லாம் போட்டுருப்பார், டேட்டலாம் போட்டுருப்பார். ஸோ அந்த ஒரு போஸ்டை வச்சு வேறு லெவலில் க்ரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சு, எஸ் மைக் டைசன் அதில் வந்து நடிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ ரீசெண்டாக சார்பேட்டாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஒரு குத்துச்சண்டை படமாக தான் இருக்கும், பாரம்பரிய குத்துச்சண்டை. அதை பற்றின நிறையா டீட்டெயிலிங்லாம் இருக்கும். அங்கே சார்பேட்டா பரம்பரை, அங்கே என்ன பரம்பரையாக இருக்கும். அடுத்ததா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ட்ரீட் எடுத்து வந்திருக்கேன். என்ன தெரியுமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் வந்து இந்த அப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஸ், அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ. ஸோ இதுமாரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இப்போ உங்களுக்காகவே நான் புதுசாக ஒன்று ஜாயின் பண்ணிக்கேன். என்ன தெரியுமா, இனிமேல் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்ரிவேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும்போதோ இல்லை மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை யாராவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIN மினி அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா, மினிமம் ஆர் மினிட் அப்படிங்கறதாங்க மீனிங். ஸோ இன்னைக்கு சொன்ன நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நாளை காலையில் கோழி கூனதுக்கப்புறம் உங்ககிட்ட கூவுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். நீங்களும் ரெடியாக இருங்க வித் காஃபியோட. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.